السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். செலவாத்தும் செலாமும் சத்திய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்பழுக்கற்ற முறையில் பின்பற்றிய நல்லவர்கள் என்னும் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. பெரியார்களை அல்லாஹுவின் நல்லடியார்களை, அருமை தாய்மார்களை, புனிதமிக்க இந்த வருடத்தினுடைய ரமலான் மாதம் பிறந்திருக்கிறது. அதனுடைய முதல் சஹருக்காக நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா தொடராக இந்த மாதத்தின் எல்லா நாட்களையும் சஹர் செய்யக்கூடியவர்களாக, நோன்பு வைக்கக்கூடியவர்களாக, நோன்பு வைக்கிற காலங்களிலே நன்மைகளை அதிகம் அதிகம் தேடிக்கொள்ளக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கியருள் புரிய வேண்டும் என்ற துவா செய்து, பெரியார்களை அருமை தாய்மார்களே, இஸ்லாமியர்கள் நோன்பு வைக்கிற காலத்திலெல்லாம் ஒரு விதமான குதூகலிப்புடன் மகிழ்ச்சியுடன் காணப்படுகிறார்கள். காரணம், அவர்களுக்கு நன்மை அதிகமாக கிடைக்கிறது. நன்மைகளுடைய கேந்திரமாக ரமலான் மாதம் இருக்கிறது என்கிற காரணத்தினால்தான். ரமலான் என்பதற்கு இரட்டை சூடு என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. ரமலு என்றால் சூடு, ரமலான் என்றால் இரட்டை சூடு. ஏற்கனவே இருக்கிற சூடை விட கொஞ்சம் அதிகமான கடுமையான சூடு என்று அர்த்தம். ஏன் அந்த பேர் வந்ததென்றால், ஆரம்ப காலத்திலே அரபியர்கள் வருடத்திற்கு 12 மாதங்களை 3 வருஷத்துக்கு வச்சிருப்பாங்க. 4வது வருஷத்துக்கு 13 மாசம்னு ஆக்கிடுவாங்க. அது மாதிரியான ஒரு டெக்னிக் அவங்கள்ட்ட இருந்துச்சு. ஏன்னா 3 வருஷத்துக்கு ஒரு தடவை சந்திர கணக்குப்படி ஒரு மாதம் கட்டையாக ஆகிவிடும். எனவே என்ன செய்வாங்கன்னா, 3 வருஷத்துக்கு ஒரு தடவை அதை ஈடுகட்டுற மாதிரி, அந்த 11 நாட்களை ஈடுகட்டுற மாதிரி 3வது வருஷத்துல 13 மாசம்னு அவங்களே முடிவு பண்ணிடுவாங்க. ஏன்னா வெயில் காலத்திலே ஹஜ்ஜுக்காக மக்கள் வரமாட்டார்கள். ஹஜ்ஜி என்பதை அவர்கள் வியாபாரமாக நினைத்தார்கள். ஹஜ்ஜு காலத்திலே உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நம்பிக்கையாளர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்பியவர்கள் காபாவை தரிசிக்க வருவார்கள். அந்த நேரத்திலே ஒரு மிகப்பெரிய வியாபாரம் நடக்கும். அந்த வியாபாரம் வெயில் காலத்தில் இருந்துச்சுன்னா ஹஜ்ஜுக்கு வர்றதுல ஆட்கள் குறைஞ்சு போயிடுவாங்க. அதனால வருஷம் முழுக்க அது குளிர்காலத்திலேயே இருக்கணும்னு முடிவு பண்ணுவாங்க. இன்றைக்கு அப்படி நிலைமை இல்லை. நீங்கள் 60 வருஷம் வாழுகிறீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே ரமலான் மாதத்தை வெயில் காலத்திலே பார்த்திருப்பீர்கள், மழைக்காலத்திலே பார்த்திருப்பீர்கள், குளிர்காலத்திலே பார்த்திருப்பீர்கள். எல்லா காலத்திலும் ரமலானை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னால் அப்படி அல்ல. 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மாசத்தை அதிகப்படுத்துறதுனால ரமலான் மாதம் வெயில் காலத்திலேயே வரும், ஹஜ்ஜு காலம் குளிர்காலத்திலேயே வரும். எனவே அவர்களுடைய பிழைப்பு ஓடிக்கொண்டிருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லிட்டா, இயற்கையை ஏமாத்துகிற வேலை வேணா, வருஷத்துக்கு 12 மாசம்தான். இன்ன இத்தத்த ஷுஹூரு இந்தல்லாஹ் இத்னா அஷர ஷஹரம் ஃபீ கிதாபில்லா. உலகத்தை படைச்ச காலத்திலிருந்து கியாமத்து நாள் வரைக்கும் வருஷத்துக்கு 12 மாசம்தான். உன் இஷ்டத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை 13 மாசம் வச்சுக்கிட முடியாதுன்னு சொல்லி அல்லாஹு தஆலா கடுமையாக சொல்லி வருடத்திற்கு 12 மாதம் என்று நிர்ணயித்து விட்டான். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்னால் பல்லாண்டு காலமாக வெயில் காலத்திலேயே ரமலான் வந்த காரணத்தினால்
அந்த ரமலானையே வெயில் கால மாதம் என்று பெயர் வைக்கும் முகமாக, சாதா காலத்துல வெயில் சாதாரணமா அடிக்கும், வெயில் காலத்துல ரெண்டு மடங்கு வெயில் அடிக்கும், எனவே இரட்டை சூடு என்று அரபிகள் பெயர் வைத்தார்கள். ஆனால் இஸ்லாம் வந்ததற்கு பிறகும் அல்லாஹு தஆலா பேரை மாத்தல. நீங்க வெயில் காலத்துல இல்லாம குளிர்காலத்திலயும் வரும், அதனால நீங்க பேரை மாத்திக்கிடுங்கன்னு சொல்லல. மாற்றமாக அந்த ரமலானுக்கு இன்னொரு அர்த்தத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் கற்பித்தார்கள். அதுதான் தீமைகளை கரிக்கக்கூடிய மாதம். மற்ற காலங்களில் நீங்க தொழுகிறதுனால நோன்பு வைக்கிறதுனால ஒரு மடங்கு உங்களுடைய பாவங்கள் கரிக்கப்படுகிறது என்றால், ரமலான் மாசத்துல ரெண்டு மடங்கு கரிக்கப்படுகிறது. எனவே ரமலான் இரட்டை சூடு என்பது இந்த மாதத்திற்கும் இப்போதும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னான். எனவே ரமலான் மாதத்திலே வயிறு தீயாய் எரிகிற அளவிற்கு பசியை சந்திக்கிறது, மனம் தீயாய் எரிகிற அளவிற்கு பத்தியம் இருக்கிறது, உடலின் எல்லா அங்கங்களும் பத்தியம் இருக்க வேண்டும் என்கிற காரணத்தினால்தான் ரமலான் மாசத்திலே இரட்டை சூடு என்கிற பெயர் உள்ள மாதத்திலே இந்த நோன்பையும் நோன்பை சார்ந்த எல்லா காரியங்களையும் அல்லாஹ் ஆக்கி வைத்தான். சாதாரணமா இருக்கு, உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு முஸ்லிம்கள் எல்லாரும் 14 மணி நேரம், ஒரு நாளிலே 14 மணி நேரம் நோன்பு இருப்பார்கள். அந்த நேரத்தில் சாப்பிட மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க. இதற்கு மேலாக அவர்களுக்கு சிந்திக்க தெரியவில்லை. எனவே பட்டினி கிடப்பார்கள் என்பதை வேறு வகையா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பட்டினி என்பது வயிற்றுக்கு மட்டுமல்ல, தாகத்திற்கு மட்டுமல்ல, உடலின் எல்லா அங்கங்களுக்கும் பட்டினி இருக்கிறது. நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், ரமலான் என்பது வெறும் வயிற்று பசியை தாங்கிக் கொள்வதல்ல. அதுதான் ரமலான் என்று இருக்குமேயானால், அதுதான் நோன்புன்னு இருக்குமேயானால், வருடத்தின் 365 நாள் நோன்பு வைக்கக்கூடிய எத்தனையோ மிஸ்கீன்கள் இருக்கிறார்கள். சாப்பாடு கிடைக்காத காரணத்தினால் நோன்பு வைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதை நோன்புன்னு யாரும் சொல்றதில்லை. பசி பட்டினின்னு சொல்றோம், நோன்புங்கிறது வேற. அது சாப்பாட்டை மட்டும் தவிர்ப்பதல்ல, தண்ணீரை மட்டும் தவிர்ப்பதல்ல, உலகின் எல்லா ஆசைகளையும் துறப்பது. சாதாரணமாக இந்த அடிப்படையிலே இரண்டு பெரும் தத்துவங்களே தோன்றியிருக்கிறது. கௌதம புத்தர் சொன்னார், ஆசையே துன்பத்திற்கு காரணம். நீ எதையதன் மீதெல்லாம் ஆசைப்படுகிறாயோ அது அதனாலெல்லாம் துன்பங்கள் வரும். எனவே எல்லா ஆசைகளையும் விட்டுவிடு, நீ துறவியாக இருந்துவிடு, எனவே நீ நிம்மதியாக இருப்பாய் என்று சொன்னார். கிட்டத்தட்ட உலக வாழ்க்கையை விட்டு நீங்கி இருக்க வேண்டும் என்பதை புத்தருடைய கொள்கை சொன்னது. அதுவே ஒரு மதமாக கூட ஆகியது. தமிழிலே திருவள்ளுவர் சொல்லுவார், யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல், அதனின் அதனின் இளன். எது எதன் மீதெல்லாம் உனக்கு ஆசை இல்லையோ அது அதனால் வரக்கூடிய தொந்தரவுகள் உனக்கு இருக்காதுங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். எனவே நாம் ஒரு பொருளின் மீது ஆசைப்படுகிற போதெல்லாம் நம்மிடத்திலே தகுதி இருந்தால் அதை காசு கொடுத்து வாங்குகிறோம், தகுதி இல்லை என்றால் மனதால் பொறாமைப்படுகிறோம். கொஞ்சம் பலசாலியாக இருந்தால் அதை எப்படியாவது பறிக்க வேண்டும் என்று கொள்ளையடிக்கிறோம், அதற்காக திருடவும் செய்கிறோம். எனவே ஆசை என்று வருகிற போதுதான் வரம்பு மீறல் என்று ஒன்று வருகிறது. எனவே உலகத்தினுடைய எல்லா பொருட்களின் மீதும் உனக்கு தகுதி இல்லை என்றால் ஆசைப்படாதே, தகுதி இருந்தால் மட்டும் ஆசைப்படு என்கிற தத்துவத்தை உலகத்தின் எத்தனையோ ஞானிகள் சொன்னார்கள். ஆனால் வருடத்திற்கு ஒரு மாதம் பத்தினித்தனமாக இருந்து மனதை பக்குவப்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து எல்லா மக்களோடும் பழகிக்கொண்டே அவர்களோடு நல்லவனாக இரு என்று சொன்ன ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். சாதாரணமாக மற்றவர்கள் உன்னிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயோ அது மாதிரியே நீ மற்றவர்களிடத்தில் நடந்து கொள் என்கிற ஒரே வரி தத்துவத்தை தான் இஸ்லாம் தன்னுடைய எல்லா போதனைகளிலும் சொன்னது. அதனால்தான்
ரமலான் என்கிற இந்த பக்குவத்தை, இந்த பயிற்சியை உலக மாந்தர்கள், முஸ்லிம்கள் அத்துணை பேருக்கும் இஸ்லாம் கற்றுத்தந்தது. எனவே பசியோடு இருக்கிறது மட்டும் நோன்பல்ல, வெறும் தாகத்தோடு இருப்பது மட்டும் நோன்பல்ல, மாற்றமாக மனதை கட்டுப்படுத்துவது, மன இச்சைகளை கட்டுப்படுத்துவது, உலகின் உடலின் உறுப்புகளை எல்லாம் கட்டுப்படுத்துவது. ஐம்புலன்கள் என்று சொல்லுகிறார்கள் இல்லையா, வாய், காது, மூக்கு, கண், இது மாதிரியான ஐந்து உறுப்புகள் இந்த உடலுக்கு மிக மிக இன்றியமையாதது. ஆனால் இந்த ஐந்து உறுப்புகளும் செய்கிற வேலைகளை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் நன்மையை விட கெட்ட காரியம்தான் அதிகமாக இருக்கிறது. இமாம் கஸ்ஸாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லுவார்கள், கண் இருக்கிறவன் கண்ணை பற்றி சிந்தித்து பார்ப்பதே கிடையாது, ஆனால் கண்ணுடைய அருமையை கண் இல்லாதவனிடத்திலே கேட்டு பாருங்கள். அதுவும் பிறவியிலேயே கண் இல்லாதவனிடத்தில் அல்ல, ஏற்கனவே கண் இருந்து அது சில பல குறைபாடுகளால் பார்க்கவே முடியாத அளவிற்கு பழுதாகி இன்றைக்கு மூளையிலே முடங்கி கிடக்கிறானே, அவனிடத்திலே கேட்டு பாருங்கள். அப்போதுதான் கண்ணினுடைய அருமையை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லுவார்கள். கண் மாத்திரம் இல்லை என்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதுவுமே தேவையில்லை, அழகு தேவையில்லை. எனக்கு பிடிச்ச பொண்ணு தான் வேணும்னு மாப்பிள்ளை கேட்க மாட்டான், நான் பிடிச்ச இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும்னு ஒரு சுற்றுலா பயணி சொல்ல மாட்டான். இது மாதிரி உலகத்தினுடைய இன்பங்களிலே கிட்டத்தட்ட 90% இன்பங்கள் கண்ணால் மட்டுமே உணரப்படுகிறது. எனவே கண்ணுங்கிற ஒண்ணு இல்லைன்னா உலகத்துல எதையுமே நாம் ஆசைப்பட மாட்டோம். ஆனால் அல்லாஹு தஆலா கண்ணையும் வச்சு அந்த கண்ணை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்கிற பாடத்தையும் வைத்திருக்கிறானே, இதுதான் மனிதனுக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய அருட்கொடை. மிருகங்களுக்கும் கண் இருக்கு. கண் எதுக்குன்னு கேட்டா அது சாப்பாட்டு நேரத்துல தன்னுடைய இரையை பார்த்து விட்டால் விரட்டி விரட்டி அதை சாப்பிட வேண்டும் என்பதற்காக மட்டுமே அதற்கு கண் இருக்கிறது. வானத்தில் இருக்கிற பருந்துக்கு இருக்கக்கூடிய கண்ணின் ஸ்பெஷல் என்னன்னு கேட்டா, பூமியில் இருக்கக்கூடிய கடலில் வாழக்கூடிய மீன்கள் ஆழத்திலிருந்து எப்போதெல்லாம் மேலே வருகிறது என்பதை அவ்வளவு தூரத்திலிருந்து சரியாக கணித்து அது மேலே வருகிற அந்த நொடி நேரத்திலே மேலே இருந்து சர்ரென்று கீழே வந்து அந்த மீனை கொத்தி செல்லக்கூடிய தன்மை அந்த கண்ணை பார்க்கிற பார்வையிலே, கண்ணின் மூலமாக பார்க்கிற பார்வையிலே இருக்கிறது. பருந்துகளை அதை இரையாக்குவதிலே, இன்னும் சில விஷயங்களை அது கண்காணிப்பதிலே கழுகு பார்வை என்று சொல்லுவார்கள், அது மாதிரியான பார்வை மனிதனுக்கு இருக்கிறது. மனிதன் இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டே மற்றவர்களை ஊடுருவி பார்க்கக்கூடிய தன்னை படைத்தவன் என்கிற காரணத்தினால் கண்ணை அவன் மிகச் சரியாக பயன்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொல்லுவார்கள், நோன்புக்கு மாத்திரமல்ல, மனிதன் செய்யக்கூடிய ஆக கேவலமான காரியம் விபச்சாரம். விபச்சாரம்னு சொன்னா ஏதோ ரெண்டு உறுப்பு செய்கிற காரியம் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் அதை பற்றி சரியாக தெரியாதவர்களாக இருப்பீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், கெட்ட பார்வை பார்ப்பது கண் செய்யக்கூடிய விபச்சாரம், கெட்ட பேச்சு பேசுவது வாய் செய்யக்கூடிய விபச்சாரம், கெட்ட வாடைகளை மார்க்கத்திற்கு புறம்பான வாடைகளை முகருவது கூட மூக்கு செய்யக்கூடிய விபச்சாரம். இவையெல்லாம் செய்து முடித்து அந்த தவறின் பக்கமாக கால் செல்லுகிற போது கால் விபச்சாரம் செய்கிறது, கை அதை தொடுகிற போது கை விபச்சாரம் செய்கிறது, கடைசியாகத்தான் எந்த உறுப்புகள் விபச்சாரம் செய்யுமோ அது தன் வேலையை ஆரம்பிக்கிறது என்று சொல்லுவார்கள். ஆக விபச்சாரத்தின் மூலமே முதலாவதாக கண் தான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள். முதலாவதாக உடல் உறுப்புகளிலே நம்முடைய கண்களை கட்டுப்படுத்தி கொண்டு வாழுவதை இந்த நோன்பு மிக 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 அத்தியாவசியமானதாக்குகிறது. சமீபத்திலே 2 வருடங்களுக்கு முன்னால் ரமலான் சம்பந்தமாக ஒரு இஸ்லாமியர் அல்லாத பெண் கட்டுரை எழுதியிருந்தார். அதிலே ஒரு கருத்து சொல்லியிருந்தார், நோன்பு இருக்கிற காலத்திலே சொந்த மனைவியை கூட தொடக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஒரு முஸ்லீம் இந்த மாதத்திலே ஒழுங்காக இருந்து விட்டானே ஆனால் சொந்த மனைவியையே தொடாத பத்தியத்திலே இருக்கிறவன் அடுத்த பெண்களை எப்படி ஏறிட்டு பார்ப்பான் என்று கேட்பார்.
எனவே கண்ணை அடக்குவது நோன்பிலே மிக முக்கியமானது. அல்லாஹு தஆலா தொடராக நம்முடைய வாழ்க்கையிலே நல்லவைகளை மாத்திரம் நினைத்து பார்க்கக்கூடிய பக்குவத்தை இந்த நோன்பின் மூலமாக தர வேண்டும் என்று துவா செய்து என் அளவிலே இந்த செய்தியை நிறைவு